அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் லூ வஸ்தினா ஷெர்லின். நான் 7ஆம் வகுப்பு ஆங்கில பிரிவில் பயின்று வருகிறேன். எனது பள்ளியின் பெயர் லூர்து அன்னை பெண்கள் மேல்நிலை பள்ளி. நான் ஜூனியர் ஐஏஎஸ் அகாடமியிலும் பயின்று வரும் ஒரு மாணவி. இப்போ நான் உங்ககிட்ட ஜூனியர் ஐஏஎஸ் அகாடமியோட முக்கிய கான்செப்டான டைம் மேனேஜ்மெண்ட் அதை பற்றி தான் இப்போ உங்கள்கிட்ட பேச வந்திருக்கேன். இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை நம்ம டைம் மேனேஜ்மெண்ட், டைம் கான்ஷியஸ்னஸ், டைம் மைக்ரோ மேனேஜ்மெண்ட், டைம் மைக்ரோ கான்ஷியஸ்னஸ் இப்படி 4 கேட்டகரிஸாக நம்ம பிரிக்கலாம். இப்போ ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது. இந்த 24 மணி நேரத்தில் 1440 நிமிடங்கள் இருக்கு. இந்த 24 மணி நேரத்தை நம்ம 12 மணி நேரமாக பிரிக்கலாம். இப்போ இந்த 1440 நிமிடத்தை 720 நிமிடமாக பிரிக்கலாம். இந்த மொதல் 12 மணி நேரம், அதாவது 720 நிமிடம், அதில் வந்து பொதுவாகவே எல்லாருக்கும் விளையாட, பல்லு விளக்க, குளிக்க, சாப்பிட, ரெஸ்ட் எடுக்க. அடுத்த 12 மணி நேரம், அதாவது 720 நிமிடம், அந்த 12 மணி நேரத்தை வந்து வேலை செய்ய மற்ற எல்லா விஷயங்களுக்கும். இப்போ ஆனால் நான் எப்படி இந்த 24 மணி நேரத்தை திட்டமிட்டு செலவழிக்கிறேன் அதை வந்து இப்போ உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கேன். நம்ம முதல்ல டைம் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம். இப்போ டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு செயலை 30 நிமிடமோ அல்லது அதற்கு மேலே ஒரு மணி நேரமோ அல்லது 1.5 மணி நேரமோ அல்லது 2 மணி நேரமோ ஒரு செயலை அலாட் செய்வதே டைம் மேனேஜ்மெண்ட். அடுத்ததான் டைம் கான்ஷியஸ்னஸ். இப்போ இந்த டைம் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு செயலை 30 நிமிடமோ அல்லது அதற்கு மேலே ஒரு மணி நேரமோ அல்லது 1.5 மணி நேரமோ அல்லது 2 மணி நேரமோ ஒரு செயலை அலாட் செய்து கவனமே தியானமாகவும் தியானமற்ற தியானமாகவும் ஒரு நொடி கூட வீணடிக்காமல் உணர்வுடனும் உண்மையாகவும் ஒழுங்காகவும் செய்து முடித்தலே டைம் கான்ஷியஸ்னஸ். இப்போ அடுத்ததாக டைம் மைக்ரோ மேனேஜ்மெண்ட். இந்த டைம் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு செயலை 30 நிமிடமோ அல்லது அதற்கு கீழே 25 நிமிடமோ அல்லது 15 நிமிடமோ அல்லது 10 நிமிடமோ ஒரு செயலை அலாட் செய்வது டைம் மைக்ரோ மேனேஜ்மெண்ட். இப்போ அண்ட் லாஸ்ட் டைம் மைக்ரோ கான்ஷியஸ்னஸ். இந்த டைம் மைக்ரோ கான்ஷியஸ்னஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு செயலை 30 நிமிடமோ அல்லது அதற்கு கீழே 25 நிமிடமோ அல்லது 15 நிமிடமோ அல்லது 10 நிமிடமோ ஒரு செயலை அலாட் செய்து கவனமே தியானமாகவும் தியானமற்ற தியானமாகவும் ஒரு நொடி கூட வீணடிக்காமல் உணர்வுடனும் உண்மையாகவும் ஒழுங்காகவும் செய்து முடித்தலே டைம் மைக்ரோ கான்ஷியஸ்னஸ். இப்போ நம்ம டைம் மேனேஜ்மெண்ட், டைம் கான்ஷியஸ்னஸ், டைம் மைக்ரோ மேனேஜ்மெண்ட், டைம் மைக்ரோ கான்ஷியஸ்னஸ் இப்படி 4 கேட்டகரிஸ் பார்த்தோம். நன்றி, வணக்கம்.